திருவாரூர் அருகே பழவனக்குடி ஊராட்சியில் ஓஎன்ஜிசி சமூக பொறுப்புணர்வு திட்டத்தில் நடைபெற்ற பொது மருத்துவம் கண் பரிசோதனை முகாமினை திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் துவக்கி வைத்தார். திருவாரூர் ஒன்றியம் பழவனக்குடி ஊராட்சியில் உள்ள அரசினர் தொடக்கப்பள்ளியில் ஓஎன்ஜிசி சமூக பொறுப்புணர்வு திட்டத்தில் நடைபெற்ற இலவச பொதுநல மருத்துவம் மற்றும் கண் பரிசோதனை முகாமினை திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ குத்துவிளக்கேற்றி வைத்து துவக்கி வைத்தார். இதில் கோட்டாட்சியர் சங்கீதா, வட்டாட்சியர் நக்கீரன், திருவாரூர் ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் புலிவலம் தேவா, வட்டார வளர்ச்சி அலுவலர் புவனேஸ்வரி, ஓஎன்ஜிசி குடும்ப பொது மேலாளர் மாறன், சமூக பொறுப்புணர்வு திட்ட ஒருங்கிணைப்பாளர் முருகானந்தம், பல்லவண்ணங்குடி ஊராட்சித் தலைவர் இளவரசன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இம்முகாமில் தஞ்சாவூர் மீனாட்சி மருத்துவமனை, மதுரை மீனாட்சி மிஷன் மருத்துவர்கள், கிராம மக்களுக்கு இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய் மற்றும் கண் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு சிகிச்சை அளித்து மருந்து மாத்திரைகள் வழங்கினர். தொடர்ந்து கண் சிகிச்சை முகாமில் கிராம மக்கள் 370 பேர் கலந்து கொண்டு பரிசோதனை செய்ததில் கண் குறைபாடுகளுக்கு ஏற்ப 188 பேருக்கு இலவச முக்கு கண்ணாடிகள் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இந்நிகழ்வில் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் பேசுகையில், ஓஎன்ஜிசி சார்பாக திருவாரூர் மாவட்டத்தில் சமூக பொறுப்புணர்வு திட்டம் மூலமாக நிறைய செய்து வருகின்றனர். குழந்தைகளுக்காக சிறப்பு பள்ளிகள் கட்டிடம் கட்டி தந்துள்ளனர். இப்போது மருத்துவ முகாம் நடத்தி வருகின்றனர். அவர்களின் சேவை தொடர வேண்டும். மருத்துவ முகாம்கள் நடைபெறுவதை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். பெண்கள் அனைவரும் மார்பக புற்றுநோய் வராமல் தவிர்க்க மருத்துவ பரிசோதனையை செய்து கொள்ள வேண்டும். மருத்துவ முகாம்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என கூறினார். தொடர்ந்து மருத்துவ பரிசோதனைகள், கண் பரிசோதனைகள் நடைபெறுவதை மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ பார்வையிட்டார். மேலும் பள்ளி குழந்தைகளுக்கான கண் சிகிச்சை முகாம் நடத்த அறிவுறுத்தினார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 7 தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.